ஸோ விவர்ஸ் இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் என்ன கமெண்ட் பண்ணி கேட்டது, நேரோ சீட்டில் நீங்கள் கொஞ்சம் பர்ஃபார்ம் பண்ணி காட்டுங்க, கியர் சேஞ்சிங்லாம் பண்ணுறது நீங்கள் கொஞ்சம் காட்டுங்கன்னாங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு நான் அந்த சீட் அட்ஜஸ்ட்மெண்ட்டை, கிளச்சு, அந்த பிரேக் அட்ஜஸ்ட்மெண்ட் எல்லாமே என்னோட சீட்டிங் பொசிஷன் எல்லாமே கம்ஃபர்ட்டாக நான் உங்களுக்கு மாற்றுற க்ளீனாக ப்ரொஜெக்ட் பண்ணுறேன். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா என்னோட சீட்டிங் அட்ஜஸ்ட்மெண்ட் முடிச்சுட்டு கியரை, ஃபஸ்ட் கியரை போட்டுட்டு இப்போ என்னோட ஹேண்ட் பிரேக்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு திருப்பியும் நல்ல நிறைய பேர் கியர் தப்பு பண்ணுறதால அந்த ஃபஸ்ட் கியரை நல்லா லெஃப்ட் தள்ளி நான் போட்டுட்டேன். இப்போ போட்டுட்டு திருப்பி அந்த நேரோ சீட்டில் நான் ஃபுல்லாக உங்களுக்கு பர்ஃபார்ம் பண்ண போகிறேன். ரைட் இண்டிகேட்டர் போட்டுட்டு சைடு மிரர் நான் வியூ பண்ணிவிட்டு இப்போ ஸ்லோவாக என்னுடைய ஸ்டியரிங் மெத்தடாலஜியை ஃபுல்லாக கண்ட்ரோல் பண்ணிவிட்டு என்னோட ஒன் ஆன் ஒன் மெத்தடில் யூஸ் பண்ணி அகெயின் டுவர்ட்ஸ் லெஃப்ட் மிரர் க்ளீனாக ப்ரொஜெக்ட் பண்ணிவிட்டு லெஃப்ட் சைடில் யாரும் எனக்கு இல்லைன்னு சொல்லிட்ட பிறகு தான் நான் கரெக்டாக என் சைடு மிரரை ப்ரொஜெக்ட் பண்ண பிறகு என்னோட ஸ்டியரிங் மெத்தடாலஜியை கரெக்டாக ஸ்ட்ரைட் பண்ணிவிட்டு டுவர்ட்ஸ் ஒரு வெஹிக்கிள் டு வெஹிக்கிள் கிராஸ்பிங்காக கரெக்டாக க்ளீனாக கியர் டு கியர் ஃபஸ்ட்லேருந்து செகண்ட் லெஃப்ட் தள்ளி அழகாக லெஃப்ட் தள்ளி போட்டுட்டு இப்போ நீங்களே பார்க்கலாம் ஸ்டுவர்ட் ஸ்லோவாக என்னோடய ஸ்டியரிங்கை வந்து பொறுமையாக நான் ஹேண்டில் பண்ணுறேன். இப்போ இந்த ரோடு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஆல்மோஸ்ட் ஒரு கன்ஜஸ்டான நேரோ ஸ்ட்ரீட்ஸ், போக போக பார்த்திங்கன்னா அந்த ஸ்ட்ரீட்ஸ் வந்து ரொம்ப வந்து குறுகலாக போகும். மோர் ஓவர் பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த லெஃப்ட் சைட் வெஹிக்கிள்ஸ் பார்க் பண்ணியிருக்கிறதும் சரி, ரைட் சைட் போய் பார்க் பண்ணியிருக்க வெஹிக்கிள்ஸ், ஸோ ஆப்போசிட்டில் ஒரு ஆட்டோ வராரு, இங்கே லெஃப்ட் சைடில் ஒரு ஆட்டோ வந்து பார்த்தீங்கன்னா பார்க் பண்ணியிருக்காரு. ஸோ நான் வெயிட் பண்ணுறேன், இந்த மாதிரி இடத்துலலாம் பேனிக் ஆகாமல் பொறுமையாக வெயிட் பண்ணிவிட்டு அந்த ஆட்டோவை போக வச்சுட்டு ஸோ என்னோடய ரைட் சைட் மிரர் லெஃப்ட் ஜட்ஜ்மெண்ட் எல்லாத்தையும் பார்த்துட்டு நீங்களே பார்க்கலாம் அந்த ஆட்டோவை நல்லா வெளியே வந்த பிறகு என்னோடய லெஃப்ட் மிரரில் அந்த ஆட்டோக்கும் என் வெஹிக்கிளுக்கும் நான் கேப்பை கரெக்டாக ப்ரொஜெக்ட் பண்ணிவிட்டு ஸ்லோவாக இப்போ தான் மூவ் பண்ணி போயிட்டுருக்கேன். இந்த இடத்துலலாம் பார்த்திங்கன்னா நான் பதட்டமே படாமல் செகண்ட் கியரை போட்டுட்டு என்னுடைய கண்ட்ரோலில் வெஹிக்கிளை எடுத்துகிட்டு வந்துட்டு லெஃப்ட் சைட் ப்ரொஜெக்ஷன் ஆப்போசிட்டில் வர வெஹிக்கிள்ஸ் ஸோ மக்களோட அனுசரித்து அந்த நத்த மூமெண்ட்டில் ஸ்லோவாக நான் போகிறேன் நீங்களே பார்க்கலாம். ஒருத்தர் லெஃப்ட் சைடில் இருந்தார், அவரே நான் கரெக்டாக என்னோட மிரர் மெயினாக நட் மாதிரி இடத்துலலாம் பார்த்தீங்கன்னா பதட்டப்படாமல் ஃபோக்கஸ் ரொம்ப ஸ்பீடாக வெஹிக்கிளை ட்ராவல் பண்ணாமல் இப்போ தேர்ட் கியரில் போயிட்டுருக்கேன். ஏன்னா நான் கொஞ்சம் எக்ஸ்பீரியன்ஸ்னால நான் தேர்ட் கியரில் போகிறேன். பிகினர்ஸ் நீங்கள் அந்த மாதிரி ரொம்ப ஸ்பீடாக போகிறீங்க பாருங்கள். இந்த இடத்துலலாம் பார்த்தீங்கன்னா திருப்பியும் கன்ஜஸ்டட் ஆகிடுச்சு. ஒருத்தர் லெஃப்ட் சைடில் ஒரு பெரியவர் வந்து பார்த்தீங்கன்னா பொறுமையாக நடந்து போயிட்டுருக்காரு, ஆப்போசிட்டில் ஒரு வெஹிக்கிள். ஸோ என்னோட லெஃப்ட் மிரர் வந்து அவரை தட்டக்கூடாது, ஜட்ஜ்மெண்ட் பண்ணிவிட்டு பொறுமையாக அவர்கிட்ட அந்த வெளியே வந்துட்டு அந்த மிரரில் நீங்களே பார்க்கலாம் எனக்கும் அந்த வெஹிக்கிளுக்கும் அவருக்கும் உள்ள அந்த நம்மளோட வெஹிக்கிளுக்கும் அவருக்கும் உள்ள கேப்பை கரெக்டாக ஃபில் பண்ணிட்ட பிறகு தான் நான் ஸ்லோவாக வெஹிக்கிளை கிராஸாக அப்படியே மெதுவாக மூவ் பண்ணிட்டு போகிறேன். ஆப்போசிட்டில் ஒரு வெஹிக்கிள்ஸ் வருது. ஸோ என்னோட லெஃப்ட் சைடு ரைட் சைடு பார்த்தீங்கன்னா ரொம்ப நேரோ ஸ்ட்ரீட், குறுகலான இடம். ஸோ இந்த மாதிரி இடத்துல தான் நீங்கள் பிகினர்ஸ் நிறைய பேர் தப்பு பண்ணுறது நான் நிறைய என்னோட ஸ்டூடெண்ட்ஸ்மே நான் பார்த்துருக்கேன். ஸோ அந்த இடம் பார்த்தீங்கன்னா ஒரு கிராம்டான ஏரியா. ஸோ லெஃப்ட் சைடில் பார்த்தீங்கன்னா ஆட்டோ ஒரு மெக்கானிக்ஸ் இல்லாத பார்த்தீங்கன்னா வெஹிக்கல்ஸை வெளியே பார்க் பண்ணியிருக்காங்க. ஸோ இவங்களை யாரும் நான் தட்டக்கூடாது. மோர் ஓவர் ரைட் சைட்லேயே நான் மேனேஜ் பண்ணேன். நான் ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா பின்னாடி வர டூ வீலர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கண்டினியூஸாக ஹார்ன் அடிச்சுட்டு நம்ம டிஸ்டர்ப் பண்ணுவாங்க. நம்ம ரொம்ப ஸ்லோவாக போனாலும் நம்மளை டிஸ்டர்ப் பண்ணுவாங்க. ஸோ நம்ம என்ன பண்ணோம்னா இந்த மாதிரி இடத்துலலாம் ரொம்ப வந்து பதட்டம் இல்லாமல் கிளச் மூமெண்ட் கரெக்டாக செகண்ட் கியர்லையா என்னோட கரெக்டான ஸ்பீடு வந்து ஒரு பார்த்தீங்கன்னா ஒரு 30 to 40 மேக்ஸிமம் 20-30 அந்த ரேஞ்ச் தான் சைடு மிரர்ஸ் அப்சர்வ் பண்ணிட்டுருக்கோம். ஸ்டியரிங் வந்து அன்யூஷுவலாக வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் திருப்பிட்டே இருக்கக்கூடாது. கியர் வந்து நம்ம தேர்ட் கியரில் போட்டிருக்கேன். ஸோ தேர்ட் கியர் ஏன் போட்டேன்னா கொஞ்சம் எனக்கு தெரிஞ்சு கொஞ்சம் காலியான ரோடாக இருக்குது. ஸோ கொஞ்சம் ஃப்ரீ ஸ்பேஸ் கிடச்சிருக்கு. மோர் ஓவர் ஃப்ரண்ட்டில் ஒரு ஆட்டோ போகிறாரு. இப்போ தேர்ட்லேருந்து நான் கரெக்டாக செகண்ட் கியருக்கு மாற்றிட்டு கிளச்சை பொறுமையாக ரிலீஸ் பண்ணுறேன். ஸோ பொறுமையாக ரிலீஸ் பண்ண பிறகு அகெயின் டு த ரோட் திருப்பியும் பொறுமையாக அந்த ஸ்பீட் பிரேக்கர் மேலே ஏற்றி இறக்கிட்டு கார்னரிங் பார்க் அந்த டூ வீலர்ஸ் ப்ளஸ் ஆப்போசிட்டில் வர வெஹிக்கிள்ஸ் ஸோ ஃப்ரண்ட்டில் போகிற என்னுடைய வெஹிக்கிள் கால்குலேஷன். ஸோ என்னோட வெஹிக்கிளோட ஜட்ஜ்மெண்ட் ரொம்ப ரொம்ப முக்கியம். நீங்கள் பிகினர் தான், நீங்கள் கால்குலேட் பண்ணணும். நீங்கள் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக ஓட்டினீங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பேனிக் ஆகிடுவீங்க. இப்போ நான் வந்து கொஞ்சம் எக்ஸ்பீரியன்ஸ் பர்சனால் தேர்ட் கியரில் என்னால் போக முடியுது. ஸோ பிகினர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் நீங்கள் கொஞ்சம் பதட்டப்படாமல் இந்த மாதிரி இடத்துல ஸ்லோ அண்ட் ஸ்டடி, இந்த இதுதான் உங்களுக்கு வந்து குரூஷியலான இடம். இந்த மாதிரி இடத்துல தான் நீங்கள் வந்து உங்களோட வெஹிக்கிள் நீங்கள் ஓட்டுறத வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக அட்ஜஸ்ட் பண்ணி ஓடணும். இந்த மாதிரியான இந்த குட்டி நேரோ ஸ்ட்ரீட்ஸில் நீங்கள் பெர்ஃபார்ம் நல்லா பண்ணிட்டீங்கன்னா ஆப்வியஸாக ஒரு ஹைவேஸோ இல்லை வந்து பம்பர் டு பம்பர் டிராஃபிக்கில் உங்களுக்கு வந்து பெருசாக வந்து இம்பாக்ட் இருக்காது. ஸோ இந்த மாதிரி இடத்துல நீங்கள் கொஞ்சம் கஷ்டப்பட்டீங்கன்னா போகிற ரோட்ஸ் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஃபெமிலியர் ஆகிடும். ஏன்னா ஜட்மெண்ட் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஈஸியாக போகுது. ஸோ நம் இந்த மாதிரி இடத்துல நிறைய பேர் நான் என்னோட ஸ்டூடெண்ட்ஸ் பார்த்தேன் என்னன்னா கொஞ்சம் அந்த மெயின் ரோட்ஸ் காலி ரோட்டில் கொடுக்கும்போது நல்லா பர்ஃபார்ம் பண்ணிடுறாங்க. நேரோ ஸ்ட்ரீட்ஸில் கொடுக்கும்போது அவங்களுக்கு அந்த ஜட்மெண்ட் இஷ்யூ தான் ரொம்ப பெருசாக. ஒரு ஜட்மெண்ட் போட்டிருக்கோம் ஹேட்ச் பேக் வெஹிக்கிள். இப்போ என்னோட I20 ஹேட்ச் பேக் வெஹிக்கிளில் பானட் விஷன் எனக்குமே தெரியாது. ஸோ நான் பானட் விஷன் தெரியாதால நான் பொறுமையாக தான் போவேன். ஜட்மெண்ட்டை வந்து பார்த்திங்கன்னா நான் முன்னாடியே பர்ஃபார்ம் பண்ணிவிட்டு முன்னாடியே கால்குலேட் பண்ணிவிடுவேன். முன்னாடியே கால்குலேட் பண்ணிவிட்டு நான் பொறுமையாக ஜட்மெண்ட் கால்குலேட் பண்ண முடிஞ்சால் தான் இங்கே பாருங்கள் இந்த இடத்துலையும் பார்த்தீங்கன்னா ரைட் இண்டிகேட்டர் போட்டுட்டு ரைட் சைட் மிரர் பார்த்துட்டு நான் ஸ்லோவாக மூவ் பண்ணுறேன். இப்போ தேர்ட்லேருந்து அகைன் செகண்ட் கியர் போட்டுட்டு ரைட் சைட் இண்டிகேட்டர் நான் போட்டதால் ரைட் மிரர் வியூ பண்ணுவேன். வியூ பண்ணிவிட்டு ஸ்லோவாக இந்த இடம் பார்த்தீங்கன்னா டுவர்ட்ஸ் நல்ல பெரிய ஜங்ஷன். இந்த ஜங்ஷனில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய கார்ஸ் வரும். ஸோ நான் என்னோட கியரை வந்து ஃபஸ்ட் கியருக்கு மூவ் பண்ணிவிட்டு ஸ்லோவாக நான் வந்து பார்த்தீங்கன்னா ரைட்டில் பொறுமையாக டேர்ன் பண்ணுறேன். ஸோ லெஃப்ட் சைட் பார்த்துட்டு ரைட் சைடும் பார்த்துட்டு என்னோடய சைடு மிரர் வியூ அகெயின் டு த இந்த மாதிரியான ஒரு கமர்ஷியல் ஸ்ட்ரீட்லேயுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பொறுமை ரொம்ப முக்கியம். அனலைசேஷன் உங்களோட வெஹிக்கிள் அனலைசேஷன் ப்ளஸ் உங்களுடைய கிளச் அண்ட் கியர் கண்ட்ரோல் ரொம்ப 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 முக்கியம். இந்த மாதிரி இடத்துல நீங்கள் ட்ராவல் பண்ணும்போது
கொஞ்சம் ப்ரீ அனலைசேஷன் பண்ணுங்கள். உங்களோட வெஹிக்கிளுடைய அட்ஜஸ்ட்மெண்ட், உங்களோட ஸ்பீட் கண்ட்ரோல், உங்களோட கிளச் கண்ட்ரோல், பிரேக் கண்ட்ரோல் கண்டிப்பாக முக்கியம். இங்கே பாருங்கள், ஒருத்தர் லெஃப்ட் சைடில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கேர்பேஜ் எடுத்துகிட்டு போயிட்டுருக்காரு. அதான் தேர்ட் கியர்ல செகண்ட் கியருக்கு அழகாக மூவ் பண்ணிவிட்டு ஸ்லோவாக அவர் கூட்ட பின்னாடியே பொறுமையாக போயிட்டு அவருக்கு எனக்கு கொஞ்சம் கேப் கிடச்ச பிறகு நான் டக்குனு ஏறிடுவேன். சல்லு இப்போ ஒரு ஏறிட்டு திருப்பி அப்படியே மிரர் பார்த்து டக்குன்னு உள்ள லெஃப்ட் உள்ள வந்துடுவேன். நிறைய பேர் என்ன பண்ணுறாங்கன்னா லெஃப்ட் சைடு மிரர் பார்க்காம நம்மளோட பாடி கிராஸ் ஆன பிறகு டக்குன்னு வந்துடுறாங்க. அப்படி வரும்போது என்ன ஆகும்னா உங்களுக்கு லெஃப்ட் சைடு மிரர் பார்க்காம வந்தீங்கன்னா உங்களோட பேக் டோர் பேக் இம்பாக்ட் கண்டிப்பாக நடக்கும். ஸோ இந்த மாதிரி குரூஷியலான இடத்துல ப்ளஸ் இந்த மாதிரி நேரோ ஸ்ட்ரீட்ஸில் நீங்கள் போகும்போது கண்டிப்பாக நீங்கள் ஜட்மெண்ட் ரொம்ப முக்கியம். கியர் டு கியர் சேஞ்ச் பண்ணிட்டு தான் இருக்கணும். ஒரே கியரை போட்டு செகண்ட் கியரில் போட்டு ரொம்ப ஸ்பீடாக போகாதீங்க. தேர்ட் கியரை போட்டு அதுக்கும் அதை விட ரொம்ப ஸ்பீடாக போவாதிங்க. உங்களோட பேலன்சிங் லெவல் உங்களுக்கு கண்டிப்பாக தெரியும். ஸோ இங்கே பாருங்கள், ஒரு டூ வீலர் பார்க்காக இருக்குது, ஒரு ஆப்போசிட்டில் ஒரு லாரி பெருசாக வந்தார், அவரை நான் போக விட்டுட்டு சைடு மிரரை பார்த்துட்டு ஃபுல்லாக ரைட் எடுத்துகிட்டு அகேன் டக்கு டக்கு டக்குனு ஸ்ட்ரைட் பண்ணிவிட்டு இப்போ நான் பொறுமையாக மூவ் பண்ணும்போது தான் எனக்கு அந்த இடத்துல கொஞ்சம் பொறுமை இருந்ததால் மட்டும் ஜட்மெண்ட்டை நான் முன்னாடி நான் ப்ரெடிக்ட் பண்ணிட்டேன். லெஃப்ட் சைடில் இருக்க பார்க்காக இருக்க வெஹிக்கிள் ப்ளஸ் ஆப்போசிட்டில் வர முன்னாடி வந்த அந்த லாரி நான் ப்ரெடிக்ட் பண்ணதால் தான் என்னால் முன்னாடி போக முடிஞ்சது. கரெக்டாக அனுசரிச்சு இப்போ ஒரு டூ வீலர் எனக்கு க்ளோஸாக போயிட்டுருக்காரு. அவர் எப்போ வருவான்னு தெரியாது. நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க, இந்த மாதிரி டைமில் ஹார்ன் அடிக்க மாட்டாங்க. ஸோ ஹார்னை கண்டிப்பாக அடிங்க. ஹார்ன் அடித்தா மட்டும்தான் உங்களால் கரெக்டாக அவருக்கு ப்ரெடிக்ட் பண்ண முடியும். அவரும் ஒரு பைக் பின்னாடி ஒரு வெஹிக்கிள் வருது நினைப்பார். நான் பார்த்துருக்கேன் லெஃப்ட் சைடில் நிறைய பேர் போகும்போது ஹார்ன் அடிக்கிறது, எனக்கு பெடஸ்ட்ரியன்ஸுக்கும் ஹார்ன் அடிக்க கிடையாது, முன்னாடி போகிற டூ வீலர்ஸ்க்குமே ஹார்ன் அடிக்காமல் அப்படியே போகிறீங்க. ஸோ அந்த மாதிரி பண்ணாதீங்க. ஹார்னை கண்டிப்பாக யூஸ் பண்ணுங்கள். பெடஸ்ட்ரியன்ஸ் வந்து டக்குனு வருவாங்க பாருங்க, இவ்வளோ பாருங்க டக்குன்னு உள்ளே வந்துருவார். இவர் நான் ஹார்ன் அடிச்சுட்டு கியரை வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக தேர்ட் டு செகண்ட் வந்தனால தான் என்னால் வந்து ப்ரெடிக்ட் பண்ண முடிஞ்சது. ஸோ அந்த மாதிரி நீங்கள் கரெக்டாக ப்ரெடிக்ட் பண்ணால் மட்டும்தான் உங்களால் இந்த மாதிரி நேரோ சீட்ஸில் பர்ஃபார்ம் பண்ண முடியும். ஸ்டூடெண்ட்ஸ் பொறுமையாக பண்ணுங்கள். ஸோ இங்கே பாருங்கள், ஒருத்தர் முன்னாடியே நம்மளுக்கு பார்த்திங்கன்னா ரிவர்ஸ் எடுத்துகிட்ருக்காரு. ஸோ அகெயின் தேர்ட் டு செகண்ட் நான் கரெக்டாக மூவ் பண்ணிட்டேன். ஸோ தேர்டு கரெக்டாக செகண்ட்லேருந்து ஜட்ஜ் பண்ணிவிட்டு ஸோ ஸ்லோவாக க்ரீப்பிங் மூடில் போகிறேன். டக்கு டக்கு டக்குனு உள்ளது வராங்க பாருங்க. இவங்களாம் ஒரு டக் ஹார்ன் அடிக்கணும். ஹார்னு கண்டிப்பாக யூஸ் பண்ணுங்கள். ஜட்ஜ்மெண்ட் ரொம்ப ரொம்ப முக்கியம். லீவ் த கிளச், க்ளோஸ் த கிளச் கான்செப்ட். கிளச்சை வந்து க்ரீப்பிங் மூமெண்ட்டில் யூஸ் பண்ணுங்கள். அன்வான்ட் ஆக்சிலேட்டர் ஹெவியாக கொடுத்துடாதீங்க. ஹெவியாக கொடுத்துட்டிங்கன்னா வெஹிக்கிள் வந்து கண்டிப்பாக கண்ட்ரோல் இல்லாமல் போயிட்டு ஃப்ரண்ட்டில் போயிருக்க வெஹிக்கிளை ஹிட் ஆகிறதுக்குனா சான்சஸ் நிறையவே இருக்குது. ஸோ இந்த மாதிரி நேரோ சைஸ் பொறுத்தவரைக்கும் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப பொறுமை முக்கியம். உங்களோட அனலைசேஷன், ப்ரீ அனலைசேஷன், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நீங்கள் எப்படி வெஹிக்கிளை பர்ஃபார்ம் பண்ண போகிறீங்க, உங்களோட ஜட்மெண்ட் பாருங்கள். டக்கு டக்குன்னு இவங்களாம் பிரேக் அடிக்கிறாங்க. இவங்களுக்கு நீங்கள் முன்னாடியே ஒரு டூ டு த்ரீ மீட்டர் டிஸ்டன்ஸ் விற்கணும். இப்போ நானாக டக்குன்னு பிரேக் அடிச்சிட்டேன். ஸோ நான் சப்போஸ் நான் பிரேக் அடிக்காமல் இருந்தேன்னா கண்டிப்பாக அந்த முன்னாடி இருக்க வெஹிக்கிளை போய் நான் ஹிட் பண்ணிக்கணும். சான்சஸ் ரொம்ப 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 அதிகமாக இருக்கும். ஸோ திருப்பி நான் செகண்ட் அண்ட் தேர்ட் கியர் ஏன் போடுறேன் அப்படின்னா நீங்கள் பார்க்கலாம் எனக்கு கொஞ்சம் கேப் இருக்குது. மோர் ஓவர் என்ன டுவெண்ட்டியோட ஸ்பீட் கிராஸ் ஆனதால தான் என்னோடய ஆர்பிஎம் வந்து 2000 RPM போகிற வரைக்கும் நான் பொறுமையாக ரைஸ் பண்ணிவிட்டு இப்போ கிராஜுவலாக போகிறேன். திருப்பி நான் இங்கே பாருங்கள், இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா திருப்பியும் கியர் கட் பண்ணுவேன். ஏன்னா அடுத்த வெஹிக்கல் ஸ்லோவாச்சு. ஸோ தேர்ட் டு செகண்ட் நான் வந்துட்டேன். ஸோ வந்துட்டு இப்போ கழகாக க்ரீப்பிங் மூமெண்ட்டில் மெதுவாக அந்த லெஃப்ட் சைடு போகிற பெரியவர் ரைட் சைடில் ஒரு கார் ரிவர்ஸ் எடுக்கிறாங்க, ஒரு ஆட்டோ ஒருத்தங்க வராங்க. ஸோ இவ்வளோ பெரிய அனுசரிக்கிறோன்னா நீங்கள் கண்டிப்பாக வந்து பொறுமையாக தான் போகணும். வேறு வழியே கிடையாது. ஹரிபரி பண்ணாதீங்க. பொறுமையாக ஐ மீன் உங்களோட ரோட் அனலைசேஷனை கரெக்டாக ப்ரொஜெக்ட் பண்ணிவிட்டு நீங்கள் பொறுமையாக போனால் மட்டும்தான் உங்களால் இந்த மாதிரி ரோட்ஸில் பர்ஃபார்ம் பண்ண முடியும். அன்லெஸ் நீங்கள் வந்து கொஞ்சம் பதட்டப்பட்டால் கண்டிப்பாக விபத்தை நீங்கள் சந்திச்சு தான் ஆக வேண்டும். ஸோ இந்த மாதிரி இடத்துல இது பாருங்கள், இதுவும் அகெயின் ஒரு ஜங்ஷன். இண்டிகேட்டரை போட்டுருங்க, பொறுமையாக வெயிட் பண்ணுங்கள். பைக்கு கிட்டலாம் கொஞ்சம் பொறுமையாக முன்னாடியே அனலைஸ் பண்ணி கொஞ்சம் முன்னாடியே ஸ்டாப் பண்ணிடுங்க. நிப்பாட்டி வச்சுட்டு அவர் போகும்போது இண்டிகேட்டர் போட்டுட்டு அவங்க கொஞ்சம் மூவ் ஆகும்போது நீங்களும் என்ன பண்ணுங்கன்னா ரொம்ப ஆக்சிலேட்டர் கொடுக்காருங்க. கிளச்சில் வந்து மெதுவாக கால் எடுங்க, ஃபஸ்ட் கியர் போட்டுருங்க. ஸ்லோப்பில் இருந்தீங்கன்னா பிரேக்கில் நல்லா பிடிச்சி வச்சுட்டு கிளச்சை மெதுவாக ரிலீஸ் பண்ணுங்க. நம்ம ஃபஸ்ட் கியர் போட்டுட்டு கிளச்சும் பிரேக்கில் மட்டும்தான் நான் பேலன்ஸ் பண்ணுறேன். அன்லெஸ் நான் வந்து ஆக்சிலேட்டர் எப்போ கொடுப்பேன்னா எனக்கு வெஹிக்கிள் ஃப்ரண்ட்டில் கிளியர் ஆச்சுன்னா மட்டும்தான் நான் ஆக்சிலேட்டர் கொடுப்பேன். பாருங்க, இப்போ அப்படியே நான் கிளச் மூமெண்ட்லேயே மக்களோட மக்களாக அப்படியே கலந்து மெதுவாக அப்படியே ரைட் சைட் மிரர் பார்த்துட்டு அந்த வெஹிக்கிளுக்கு பேலன்சிங் பண்ணிவிட்டு நான் மெதுவாக அப்படியே போயிட்டே இருக்கேன். ஸோ அப்படி போகும்போது எனக்கு கரெக்டாக வே கிடச்சிது. ஸோ வே கிடைக்கும் போது எனக்கு க்ளீனாக ஸ்ட்ரைட் பண்ணிட்டு ஸ்டீரிங் ஸ்ட்ரைட் பண்ணிட்டேன். ஸோ ஸ்ட்ரைட் பண்ணிட்டு போயிட்டே இருக்கேன். ஸோ நீங்களும் அந்த மாதிரி பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச் வாட்சிங் திஸ் வீடியோ பீபர்ஸ். தேங்க்யூ ஸோ மச்.